ஒரு காலத்தில் என்னை வேண்டான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போன அந்த நபர் இப்போது அகெயின் என் லைஃபுக்குள்ளே திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்தது எனக்காக தான் வந்தாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டாங்க என் லைஃப்பில், அகெயின் நான் பேட்சப் பண்ணிட்டேன். ஆனால் பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னை ரொம்பவுமே பயத்துக்குள்ளாக்குது. ஸோ இவங்க உண்மையாலுமே வந்திருக்காங்களா இல்லை பொய்யா இருக்காங்களா, இவங்கக்கிட்ட நான் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நான் சில அறிகுறிகளை சொல்கிறேன். இந்த அறிகுறிகள் உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் எதுக்காக திரும்ப வந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னென்னா, வேறு வழி இல்லாமையோ நீங்கள் தான் பெஸ்ட்டான ஒரு பர்சன், வேறு வழி இல்லை, உங்களை விட வேறு பெஸ்ட்டான பர்சன் எனக்கு கிடைக்கல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனாலும் இவ்வளோதான் வாழ்க்கை போல் இருக்குது அப்படிங்கிற தாட்டில் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 5 அறிகுறிகள் உங்கள் பார்ட்னர் கூட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, இந்த வரிசையில் இருக்கக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கால் பண்ணி, அதாவது நீங்களே வாண்டடாக கால் பண்ணி இவ்வளோ நாள் அவங்க இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இவ்வளோ நாள் அவங்க இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தவிச்சு போனீங்க அப்படிங்கிறதெல்லாம் முழு ஃபீலிங்ஸோட அழகாக நீங்கள் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க அங்கே அமைதியாக கேட்டுட்ருப்பாங்க. இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள், ஆஹா அமைதியாக லிசன் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக கேட்டுட்டு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுவாங்க, இல்லைன்னா தலையசைப்பாங்க. நேரில் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா தலையசைப்பாங்க. உடனே வேறு ஒரு சாப்டருக்குள்ளே நுழையிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சாப்டர் பேசிகிட்ருக்கீங்க இல்லையா, இவ்வளோ நாள் நீ இல்லாமல் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா, இதை விட்டுட்டு அவங்க வேறு ஏதாவது சாப்டரை பற்றி பேசுவாங்க. அதாவது அந்த மெசேஜ் தான், நீங்கள் சொல்லிகிட்ருக்க மெசேஜ்குள்ளேயே ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட நான் இப்படியெல்லாம் புலம்புனேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உடனே அந்த ஃப்ரெண்டோடைய லைஃப்பை பிடிச்சிக்கிட்டு அவங்க வேறு ட்ராக்கில் போய் ஏதாவது பேசுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசி முடிக்கிறீங்க இல்லையா, அடுத்த நாள் அந்த பர்சன் நீங்கள் பேசின விஷயத்தையே மறந்துடுவாங்க. என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்க செஞ்சு உங்கள் மனசை காயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களோ அதை எல்லாத்தையும் அகெயின் அவங்க பண்ணுவாங்க. பெருசாக அவங்கக்கிட்ட மாற்றத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. இவ்வளோ காலம் என்ன மிஸ் பண்ணி வருத்தப்பட்டிருக்காளே பாவம் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான மாற்றத்தையும் அவங்க உங்கக்கிட்ட காட்டவே மாட்டாங்க. அகெயின் உங்களுக்கு ஒரு ஏக்கமான உணர்வு தான் இருக்கும். அதாவது நேற்று முழுக்க முழுக்க என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், அப்பாடான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு தூங்கியிருப்பீங்க. ஆனால் காலையில் மறுபடியும் உங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பர்சன் நீங்கள் ஃபீல் பண்ணதை பெருசாக ஒரு பொருட்டாக எடுத்துக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசும் மனசும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கும் போது, உங்களுக்கு நான் ஆறுதல் கொடுக்குற மாதிரி பேசும்போது, அதாவது பொய்யா பேசுகிறனாலும் சரி உண்மையாக பேசினாலும் சரி, உங்களுடைய எனர்ஜிக்கும் என்னுடைய எனர்ஜிக்கும் ஒரு ஷேரிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நான் பொய்யா உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஆறுதல் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? உண்மையிலேயே உங்கள் ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சிக்கிட்டு நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போது மார்னிங் உங்களுக்கு ஏக்கமே இருக்காது, வேறு லெவல் ஃபீலிங்ப்பா அப்படின்னு சொல்லி சூப்பராக கலர்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் ஹேண்டில் பண்ண போயிடுவீங்க. ஆனால்
திரும்பவும் உங்களுக்கு ஏக்கமாகவே இருக்குது அப்படின்னா நான் கொடுத்த ஆறுதல் அப்படிங்கிறது பொய்மையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் உங்களுடைய பிரேக்கப் பண்ணிட்டு போய் அகெயின் பேச்சப் பண்ண உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், அந்த பர்சன் வழியே இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஆனால் இவங்க கூட பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிற தாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவங்க கிட்டேருந்து ஜாக்கிரதையாகவே இருங்க. ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, உங்களுக்காக எதையுமே செய்ய மாட்டாங்க. அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக எதையுமே பண்ண மாட்டாங்க. எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. எந்த விதமான சர்ப்ரைஸிங்கும் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. சர்ப்ரைஸ் என்னங்க, கிஃப்ட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை. சின்னதாக உங்களை சிரிக்க வைக்கவோ இல்லை உங்களை வெக்கப்பட வைக்கவோ ட்ரை பண்ணவே மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்க்கு சிரிக்க வைக்கிறதும் வெக்கப்பட வைக்கிறதும் தானே ரொம்ப முக்கியம். ஆனால் இதை ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்ப காலத்தில் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இப்போ பேச்சப் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது மறந்து போயிருக்கும். பிகாஸ் அதை உங்கள் கேரக்டர்லேயே இல்லை. உங்களை வெக்கப்பட வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மறந்து போயிருக்கும். ஸோ உங்கள் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எந்த விதமான முயற்சியும் அவங்க எடுக்கலை. உங்களை என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான எஃபோர்ட்டும் அவங்க உங்களுக்காக எடுத்திருக்கவே மாட்டாங்க. இந்த பர்சன் கிட்டேருந்து ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பிளான்ஸ் எதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. பிளான்ஸ் அப்படின்னொடனே ஃப்யூச்சர் பிளான் மட்டும் கிடையாதுங்க, நாளைக்கு நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, ஏ நான் சண்டே வந்து வெளியில் போகிறேன், அக்கா வீட்டுக்கு போகிறேன், அதனால எனக்கு எல்லாம் உனக்கு கால் பண்ண முடியாது, வெயிட் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இந்த தடவை எதையுமே ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ அல்லது எஃபிலேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஐயோ இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் ட்ரிப் போயிருக்காங்கப்பா அப்படின்னு நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுப்பீங்க. மூணாவது மனுஷ மாதிரி, ஏன்னா அகெயின் பேச்சப் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே உங்களை தூரமாக தான் வச்சுருக்காங்களே ஒளி, அதாவது பக்கமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா முன்னாடி மாதிரியே தான் இருப்பாங்க. எந்த விதமான மாற்றத்தையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பேச்சப் பண்ணியும் அவங்க மனசில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணவங்க தானே அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்கிறதுனால அவங்க உங்ககிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. மூணாவது மனுஷங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நான்காவது அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை பக்கத்துலேயே சேர்க்க மாட்டாங்க. பக்கத்துலேயே சேர்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், வாயே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டிங்க அப்படின்னா வரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. சில பேர் தட்டி கழிக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு பீரியடுக்கு பிறகு ஓகே வரேன், ஏன்னா என் தலை எழுத்து இல்லை, எனக்கு வேறு யாருமே கிடைக்கல, நீ தான் இருக்க, அப்போ வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட வருவாங்க. ஆனால் வந்ததில் இருந்தே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நான் இப்போ உடனே போகணும் அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது, அதை பார்க்க போகணும், அதுக்கு இடையில தான் நான் உன்னை பார்க்க வந்தேன், உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட இருந்து சும்மா வெறுமனே ரொமான்ஸ் பண்ணவோ இல்லை சும்மா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ அல்லது மோட்டிவேஷன் எடுத்துக்கிறதுக்கோ கால்ஸோ மெசேஜஸோ வரவே வராது. அவங்கக்கிட்டேருந்து எந்த விதமான கால்ஸும் மெசேஜஸும் வரவே வராது. அப்படி ஒரு வேலை வந்தால் அது ரீசனோட மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா? அதாவது ஏதாவது ஒரு நாலேஜ் கற்றுக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஒன்று தேவைப்படலாம், அப்போது அதுக்காக மட்டும் கால் பண்ணுவாங்க. அண்ட் தென் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் டாபிக் என்னென்னா, எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இதை உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்கள். 6 மாதத்துக்கு பிறகு நான் பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு இப்போ இன்வெஸ்டர் யாராவது வேணும் அப்படிங்கும் போது 6 மாதத்துக்கு முன்னாடியே பழக ஆரம்பிச்சுடுறாங்க.
அதாவது பழக ஆரம்பித்து அவங்க மனசுக்குள்ளே இடம் பிடிச்சி 6 மாதத்துக்கு பிறகு அடிக்ஷனுக்குள்ளே தள்ளி விட்டு அதுக்கு பிறகு அவங்கக்கிட்டேருந்து பணம் வாங்கும்போது அவங்க ஈஸியாக கொடுப்பாங்க. தான் ஏமாறுறோம் அப்படிங்கிறது தனக்கே தெரியாது, பிகாஸ் நம்ம தான் விக்டிமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போது உள்ளுக்குள்ளே நம்ம அடிபட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. ஸோ உண்மையான காதலில் இருக்கீங்களா பொய்யான காதலில் இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த விக்டிமாக இருக்கிற வரைக்கும் ஐயோயோ அந்த விஜயலட்சுமி பாருங்கள் நெகட்டிவாக சொல்கிறாங்க, பொய்யான லவ்வில் இருக்கீங்களான்லாம் சொல்கிறாங்க, என் லவ் எப்படி பொய்யாக இருக்க முடியும், நெகட்டிவான விஷயம் வேண்டாம் அப்படின்னு தள்ளுவீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே விக்டிமாக இருக்கீங்க ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கீங்க, ஏன்னா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகு ஐயோயோ அன்றைக்கி அவங்க சொன்னாங்களே கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி நான் ஏன் பண்ணலை, அவ்வளோ மக்காவாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேட்பீங்க. சில பேரெல்லாம் என் கவுன்சிலிங்கில் சொல்வாங்க, நான் தான் இப்படி வந்து அழுதுட்டுருந்தேனா, நான் தான் இப்படி பிளேடால் கை கட் பண்ணிக்கிட்டேனா, நான் தான் இப்படி லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏமாந்தனா அப்படின்னு நினைக்கும் போது ஏ முகத்தை கண்ணாடியில் எனக்கே பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க எக்கச்சக்கமான பேரை நான் டெய்லி பேசிஸில் பார்த்துட்ருக்கேன். ஸோ முழுவதுமாக கேர்ஃபுல்லாக விழிப்புணர்வோட ரொம்ப கான்ஷியஸோட காதலில் இருக்க வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன், மென்டல் ஹெல்த் ஹீலிங் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.